Hello students, I am your Mahendra. Very very happy news. AUDDE ல நீங்க படிச்ச ஒரு கேரளா ஸ்டூடண்டா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கான ஒரு good news தான் இது. கேஸ் நம்பர் ரெட் பெட்டிஷன் 13893 இதான் கேஸ் நம்பர். பட் இதுக்கான ஜட்ஜ்மெண்டே பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். கேரளால ஃபைல் பண்ண கேஸ் தான். ஓகேவா, இது கேரளால ஃபைல் பண்ண கேஸ். கேரளால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷனர் எப்படின்னா 2015லேருந்து 2018 வரை ஒரு 3 இயர்ஸ் டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தவர் தான் நம்ம யூனிவர்சிட்டியில். அவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எஸ்ஏ எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி, ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் கிளியர் பண்ணி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டே கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய டிகிரியை வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி வந்து பிஏ கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் பண்ணியிருக்கீங்க, அது வந்து யூஜிசி நாட் ரெகனேஷன் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் தான் இந்த ஒரு கேஸு. இவரை பெட்டிஷனராக வச்சு ஃபைல் பண்ண இந்த ஒரு கேஸில் பெட்டிஷனர் ரொம்ப பேனிக் ஆகிருக்கார். என்ன ரீசன்னா யூஜிசிலேருந்து பப்ளிக் நோட்டீஸ் இறக்குறதுனால, ஆஃப்டர் 2015லேருந்து நாட் ரெகனேஷன் அப்படின்றதுனால ரொம்ப பேனிக் ஆகிருக்கார் அப்படின்ற ஃபைல் பண்ண கேஸு. ஓகே, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து அட்டாச் பண்ணி காமிச்சதில் ஜனவரி 20 அப்போ பாஸ் ஆன ஜட்ஜ்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும், அதாவது மாணவர்களை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும், அப்படி பாதுகாப்புன்னு அப்படின்னு சொன்னதுனால இந்த பெட்டிஷனருக்கு வந்து ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு எந்த ஒரு முகாந்திரம் வேறு ஒரு காரணமும் இல்லை. ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க, யூஜிசி அப்ரூவல் அதனால் இல்லாதனால டிகிரி இன்வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனரோட ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம், அதாவது இந்த கேபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி, எங்கள் கேபிஎஸ்சி அவங்க வந்து இந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனும். அவர் மேலே நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. யாருன்னா கேபிஎஸ்சி வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இவருடைய டிகிரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனும். அதே சமயம் யூஜிசியோட பப்ளிக் நோட்டீஸ் இறக்குனாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து நாங்கள் ஆதாரமற்றது அப்படின்றதும் நம்ம சொல்லிட முடியாது. ஃபைனலி பெட்டிஷனருடைய டிகிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் வாங்கியிருக்காரு, யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் அப்படின்றதும் ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா, அதனால் பெட்டிஷனரோட டிகிரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனும், அவரை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது, இவரை அலோவ் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகே, இது வந்து பில்லு கிடையாது, பட் இது வந்து இண்டிவிஜுவல் கேஸாக இண்டிவிஜுவல் பர்சனுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் யாராவது கேரளாவில் வந்து இங்கே இப்படி ஏயுடிடி இங்கே அண்ணாமலையில் படித்து நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோ எக்ஸாம்லாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இந்த மாதிரி சிவில் டயத்தில் பார்த்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இண்டிவிஜுவல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் காமிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா.